வணக்கம். தேசம் இரவு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலர். தொடர்ந்து இன்றைக்கான முதன்மை செய்திகளை பார்க்கலாம். இந்திய சமூகத்திற்காக தொடர்ந்து போராடுவோம், நமது பிரச்சனைகளுக்கு சுயமாக தீர்வு காண்போம், அதற்கேற்ப பணியாற்றுவோம். மாயிக்க தேசிய தலைவர் டான் டெரீசா விக்னேஸ்வரன் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதுடன் நமது பிரச்சனைகளுக்கு நாமே தீர்வு காண முயற்சி செய்வோம் என்று மாயிக்க தேசிய தலைவர் தான்ட்ரிசா விக்னேஸ்வரன் தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்திகளில் வலியுறுத்தியுள்ளார். இன்று பிறக்கும் சோபகிருது சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து இந்திய சமூகத்தினருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறக்கின்ற புத்தாண்டு நமது இந்திய சமூகத்தினரின் குடும்பங்களுக்கு செல்வ செழிப்பையும் நல்வாய்ப்புகளையும் அள்ளித்தர எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். முற்றிலும் மாறிவிட்ட புதிய அரசியல் சூழ்நிலையை இந்திய சமூகம் இன்று எதிர்நோக்கியிருக்கிறது. அரசாங்கங்கள் மாறினாலும் நமது சவால்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. 77 ஆண்டுகளாக தீவிர அரசியல் பணியில் ஆழ்வி வரும் மாயிக்காவிற்கு இது ஒரு சவாலான காலகட்டம்தான் என்பதை அவர் மறுப்பதில்லை. அதை உணர்ந்துதான் இந்திய சமூகத்திற்காக தொடர்ந்து போராடவும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாமே சுயமாக தீர்வு காணவும் முடிவு செய்து அதற்கேற்ப பணியாற்றி வருகிறோம். கல்விதான் நம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரே வழி என்பதை நீண்ட காலத்திற்கு முன்பே நன்குணர்ந்ததால் MIET, எய்ம்ஸ் ஆகிய அமைப்புகளின் மூலமும் தேவ் கல்லூரி மூலமும் நம் இந்திய சமூகத்தின் கல்வி தேவைகளை இயன்ற வழியில் பூர்த்தி செய்து வருகிறோம். இதுவரையில் 180 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையை கல்வி நிதியாக நாம் வழங்கியிருக்கிறோம். 1000 பட்டதாரிகளை, மருத்துவர்களை, பல் மருத்துவர்களை, மருந்தியல் பட்டதாரிகளை இன்று நம் சமுதாயம் கொண்டிருப்பதற்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தான் முக்கிய பங்கை ஆற்றுகிறது. அண்மையில் கூட சிறப்பான தேர்ச்சிகள் பெற்றிருந்தும் பொது பல்கலைக்கழகங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட 26 இந்திய மாணவர்களுக்கு நாமே உபகார சம்பளம் வழங்கி எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயில வாய்ப்புகளுக்கு வழங்கியிருக்கிறோம். ஒற்றுமை அரசாங்கத்தை நிறுவியிருக்கும் நமது பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுறுசுறுப்புடனும் தீவிரமாகவும் நமது நாட்டின் தலையாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பெரிதும் பாடுபட்டு வருகிறார். அவரின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்க மாயிக்க சார்பில் நாங்கள் உறுதியளித்துள்ளோம். அதே வேளையில் அவரும் மாயிக்க முன்வைத்த இந்திய சமூக பிரச்சனைகளை கனிவோடும் அக்கறையோடும் கவனிப்பதாக உறுதியளித்துள்ளார். அந்த நம்பிக்கையுடன் நமக்கான பிரச்சனைகளுக்கு நாமே இயன்ற அளவில் தீர்வு காண முயற்சி செய்வோம் என்ற நோக்கத்துடன் இந்த சித்திரை புத்தாண்டை உற்சாகத்தோடும் நன்மைகள் வந்து சேரும் என்று எதிர்பார்ப்புடனும் கொண்டாடி மகிழ்வோம் என்று கேட்டுக்கொண்ட தான்ட்ரீசா விக்னேஸ்வரன் அனைவருக்கும் மீண்டும் தமது சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைகட்டும். மனிதவள அமைச்சர் சிவகுமார் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. சித்திரை புத்தாண்டை கொண்டாடி மகிழும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் தமது இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த ஆண்டில் நடப்பவை எல்லாம் நல்லவையாக அமைந்து சிறப்புடன் வாழ சித்திரை புத்தாண்டு வழிவகுக்கட்டும். பள்ளின மக்கள் வாழும் மலேசிய திருநாட்டில் நாம் சகோதரத்துவத்தை தொடர்ந்து பேணி காப்போம் என்று அமைச்சர் சிவகுமார் குறிப்பிட்டுள்ளார். ஒருவரை ஒருவர் மதித்து விட்டு கொடுக்கும் மாண்புடன் அன்பை வளர்ப்போம். இனிமையான நினைவுகளோடு இந்த ஆண்டை வெற்றிகரமாக கடப்போம். இந்நாட்டில் இந்திய சமுதாயம் கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பீடுநடை போட வாழ்த்துவோம். சித்திரை புத்தாண்டை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தெரிவித்தார். MACC விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவும் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் அறிவிப்பு. எனது அலுவலகத்தில் இருந்து அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டதை நான் அறிவேன். இந்த விவகாரம் MACC விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் இன்னும் MACC-யின் விசாரணையில் இருப்பதால் இது குறித்து நான் எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது. விசாரணை நிறுவனத்திற்கு தேவைப்பட்டால் நானும் மனிதவள அமைச்சும் முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று ஊடகங்களுக்கு அனுப்பிய அறிக்கையில் அமைச்சர் சிவகுமார் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனவே MACC விசாரணை முடியும் வரை ஊடகங்கள் எந்த தரப்பினரையும் பாதிக்கக்கூடிய யூகங்கள் அல்லது ஊகங்களை செய்யாது என நம்புகிறேன் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். இந்துக்கள் சமயம், கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்றவைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கக்கூடாது.
கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. இந்துக்கள் சமயம், கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு போன்றவைகளை சிறிதும் விட்டு கொடுக்காமல் அனைத்து விழாக்களையும் கொண்டாட வேண்டும் என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். சமயம் என்பது ஒருவரை நெறிப்படுத்தும், அதே நேரத்தில் கலை கலாச்சாரம் போன்றவைகள் ஒருவரது அடையாளத்தை எடுத்து செல்லும் என்பதால் அதனை இந்துக்களாகிய நாம் ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது என்று தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தான் ஸ்ரீ நடராஜா அவ்வாறு தெரிவித்துள்ளார். நாம் அனைத்து விழாக்களையும் மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அந்த வகையில் சித்திரை புத்தாண்டையும் நாம் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட வேண்டும். சித்திரையில் ஏற்படும் மகிழ்ச்சி நித்திரைக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் தொடர வேண்டும். அப்போதுதான் விழிகள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். இந்த ஆண்டு சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் வளப்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர வேண்டும். இந்த வேளையில் அனைத்து இந்து பெருமக்களுக்கும் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தமது இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அந்நிய தொழிலாளர் விவகாரம், மனிதவள அமைச்சர் சிவகுமாரின் மூத்த உதவியாளர் MACC கைது செய்தது. அந்நிய தொழிலாளர் விவகாரம் தொடர்பில் விசாரணைக்கு உதவ மனிதவள அமைச்சரின் மூத்த உதவியாளர் ஒருவரை MACC எனும் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அந்நிய தொழிலாளருக்கான அனுமதி தொடர்பில் MACC பல புகார்கள் கிடைத்துள்ள நிலையில் அந்நிய தொழிலாளர் முகவர் ஒருவருடன் மனிதவள அமைச்சரின் உதவியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் MACC விசாரணையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மனிதவள அமைச்சரின் உதவியாளர் உட்பட பலர் MACC இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் என்று இன்னும் தெரியவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் தேச மனிதவள அமைச்சர் உட்பட பலரை தொடர்பு கொண்ட போதிலும் எந்த தகவலும் இல்லை. இந்த விவகாரம் தொடர்பில் மனிதவள அமைச்சின் தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் மனிதவள அமைச்சரின் உதவியாளர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டதை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். MACC தலைவர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியும் இதனை உறுதிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதவள அமைச்சர் டிரா மலேசியா முயற்சியால் பச்சிலம் குழந்தை நவிஸ்கார் நவீனுக்கு பிறப்பு பத்திரம். மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் மற்றும் டிரா மலேசியா இயக்கத்தின் தலைவர் சரவணன் ஆகியோர் மேற்கொண்ட முயற்சியால் பச்சிலம் குழந்தை நவிஸ்கா நவீனுக்கு பிறப்பு பத்திரம் கிடைத்துள்ளது. நவிஸ்கா தாயார் கௌத்ரினா மலேசியாவில் பிறந்து அவர் குடியுரிமை பெற தவறிவிட்டார். நவிஸ்காவின் தந்தை நவீன் மலேசிய பிரஜை ஆவார். இதன் மூலம் இவர்களின் திருமணம் தேசிய பதிவு இலாக்காவில் முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளது. தந்தை நவீன் மலேசிய பிரஜை என்பதால் மகள் நவிஸ்காவுக்கு பிறப்பு பத்திரம் கிடைக்க பேருதவி புரிந்துள்ளது. இப்போது பச்சிலம் குழந்தை நவிஸ்கா நவீனுக்கு முறைப்படி பிறப்பு பத்திரம் கிடைத்திருப்பதால் அவர் வருங்காலத்தில் எவ்வித தடையும் இன்றி கல்வி கற்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டில் மாற்றங்கள் ஏற்பட்டு புதுமைகள் மலரட்டும். தத்தோகா தமிழ் செல்வன் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. சித்திரை புத்தாண்டில் எல்லோர் வாழ்விலும் மாற்றங்கள் ஏற்பட்டு புதுமைகள் மலர வேண்டும் என்று மாறன் மரத்தாண்டவர் ஆலயத்தின் தலைவர் தத்தோகா தமிழ் செல்வன் தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்திகளில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சித்திரை புத்தாண்டில் எல்லாம் நல்லவையாக நடப்பதோடு அனைவரும் சிறப்புடன் வாழ சித்திரை புத்தாண்டு வழிவகுக்கட்டும். சித்திரை புத்தாண்டை கொண்டாடி மகிழும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் பஹாங் மாநில மாயக்க உச்சமன்ற உறுப்பினருமான தத்தோகா தமிழ் செல்வன் தமது இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இன ஒற்றுமைக்கு பாலமாக இருப்போம். ரவு பெர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் என் தர்மராஜா என்கிற CD ராஜா சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. பல்லின மக்கள் வாழும் மலேசிய திருநாட்டில் நாம் சகோதரத்துவத்தை தொடர்ந்து பேணி காத்து ஒற்றுமைக்கு பாலமாக இருப்போம் என்று ரவு பெர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் என் தர்மராஜா என்கிற CD ராஜா தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் வலியுறுத்தியுள்ளார். ஒருவரை ஒருவர் மதித்து விட்டு கொடுக்கும் மாண்புடன் அன்பை வளர்ப்போம். இனிமையான நினைவுகளோடு இந்த ஆண்டை வெற்றிகரமாக கடந்து லட்சியத்தை அடைவோம். சித்திரை புத்தாண்டை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் தர்மராஜா என்கிற CD ராஜா மீண்டும் தமது மனமார்ந்த சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள JSM TV மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.